தியானம் பண்ணிட்டு நீ கண்ணில் தண்ணி வந்து கழிஞ்சா உனக்கு பின்ன அவட சரண்டர் ஆச்சு. புரியுதுங்களா? தமிழ் சொல்லுங்க, மலையாளம் மிக்ஸிங் வருது. நீங்க பாட்டு பேசுங்க, அதுக்கெல்லாம் இதுக்காக சம்பந்தம் இல்லை. எப்படிங்க? நான் குரான் படித்தேன் உண்மையாக. நான் வேணும் அந்த வேர்ட்ஸ் வேணுங்கள் எடுத்துட்டு வர்றேன். ஆறு அழுத்து ஜெபம் பண்றேனோ அவருக்கு சொர்க்கவாதல் திறக்கும். அதனால அவர் என்ன அதுல இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுது. நீங்க தேவை இருந்தா ஆக்ட் பண்ணீங்களா அழுகுங்க. ஏன்னா விசாரம் இருக்குது, அப்போ உண்மையாகும். அப்படி நீ இறைவனுங்கிட்ட அப்படி ஐக்கியமாக இருக்கணும். இல்லை சித்த, நம்ம அப்பா கட்டி நீங்கள் மனசு உருவி பேசும்போது, அதாவது சாய்பாபா கூட பாருங்க, நிறைய சீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே ஆண்ட கூட உட்காந்து பேசுவார், அவன் கஷ்டப்படுறா, ஏன் எப்படி பண்ண மாட்டாங்கிறான்னு சொல்லி பேசுவார் இல்லவா? அந்த மாதிரி நீங்கள் உண்மையான நமக்கு என்ன பிரம்ம வித்தி, இது மோட்ச வித்தி. நே சாமியே சொல்கிறார், இந்த வித்தியை நம்ம சொன்ன மாதிரி நடந்த நீ ஜெபம் பண்ணிட்டேன்னா எங்கள் குணக திசைங்களும் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கல இல்லைவா? அப்போ கண்டிப்பாக வரும். புரியுங்களா? வரும். வீட்டில் கூட வரல அப்படிங்கிறனால ஒரு வருத்தமாக இருந்தேன். அவர் வேலையை தான் சொன்னார், பிள்ளைக்கு என்ன வேணும்னு அப்போ எனக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து சேருவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சு. அதுதான் அந்த விசாரம் உங்களுக்கு வந்து தியானம் பண்ணும்போது வரணும். அந்த மனசு விட்டு உருவி கண்ணெல்லாம் தண்ணி ஆனந்த தண்ணி சொல்லுவாங்கள்ல, அப்பாடி அப்பா என்ன அப்பா ஒரு குழந்தைக்கு அடிச்சிட்டேன்னா புள்ளை என்ன பண்ணும், அப்பாடி போய் சொல்லும். அப்போ அந்த மாதிரி நம்ம அப்பா கட்டி நம்ம எந்த பிரச்சனையில அவங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டேன்னா அப்பா கொண்டு வந்துடுவார். ஜப்பத்தில் நம்ம அப்பா கட்டி கண்ணீர் விட்டு செஞ்சால் போதும், தானே கொண்டு வந்துடுவார். அது உண்மை. வீட்டில் அப்படித்தான், என்ன ஆனாலும் மூணு நேரம் இவரு ஜெபம் பண்ணும் கண்டிப்பாக. ஒவ்வொரு நேரம் நம்மளும் உட்கார மாட்டேன். ஆனால் இப்போ ஆரம்பத்துலேயே எனக்கும் இது ரொம்ப டார்ச்சர், எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அப்போ நான் பக்தியில் கொள்கையில் வந்து மாறல. உண்மையாக கல்யாணம் இப்படித்தான் பண்ணி கொடுக்கும் எங்கள் அப்பா, அதனால மாறினேன். எல்லாருமே சிவானந்தபுரமும் சரி அப்படி இப்படி சக்தி அந்த மாதிரியெல்லாம் படித்ததும் கிடையாது. அப்பா சொல்லும், உட்கார வைக்கும், சந்திய ஜெபம் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கு. அப்போ சந்தே நேரத்தில் விளக்கு வைக்கும்போது உட்கார வைப்பாங்க எங்கள் ஃபேமிலி எல்லோரும் பாய் போட்டு உட்காரும். அப்பொழுது மனமெல்லாம் லெயிச்செல்லாம் பண்ண மாட்டேன். அப்பாவை பயப்படுத்துறதுக்காக உட்கார பயமிருக்கனால அப்படி உட்காரும். ஆனால் கல்யாணம் பண்ணியது இப்படித்தான் கல்யாணம் பண்ணும். கனவிலும் கூடி வராது, கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டெல்லாம் வரவே வராது. இன்னே வரைக்கும் வந்தது கிடையாது. ஏன்னா அதே தான் நடக்குது, அதே மாதிரி பேசுகிறதுனால கனவிலும் கூடி நமக்கு மாப்பிள்ள அப்படி வருமா இல்லை கல்யாணம் பண்ணிட்டானே எதையும் கனவில் வேணால் நானே இப்படி தான் வந்திருக்குது. அதனால கல்யாணம் பண்ணேன் இவரையெல்லாம். ஆனால் இவரை இப்போ அப்போதெல்லாம் நமக்கு இவர் பண்ணும்போதெல்லாம் பயங்கர டார்ச்சர் தான். உங்கள் பொண்டாட்டியை இங்கே வா கூப்பிடும்போது எவ்வளோ கோவப்படணும், அதிக பதிமடங்கு கோவப்படும். மணிக்கூர் கணக்கு நீ இருக்கணும், மனசு ஈடுபாடு இல்லை. மணிக்கூர் எவ்வளோ தள்ளி நிற்குவீங்க, எவ்வளோ எவ்வளோ இடிட்டேட்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு வயசுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ நானே ஆசிரமம் போனாலும் சரி, எதையும் ஆலயத்துக்கு போனாலும் சரி, இதில் இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு தான் நான் நிற்பேன். ஆரம்பத்திலெல்லாம் வேலை செய்யும் அழகிலையும் எங்கள் மாதிரி பொண்ணுங்களெல்லாம் சேர்ந்து இது மாதிரி பேசுறதுக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நமக்கு ஜபிக்கணும், ஜபிக்க உட்கா அதைத்தான் இங்கே வந்து உட்கார்ந்தா தனியாக நம்ம கொணர முடியுது. அப்போ அமைப்பு நல்ல அமைப்பு. புரியுதுங்களா? இந்த அமைப்பு உண்மையாக எல்லாருக்கும் ஆசிரமம் ஆலையெல்லாம் இருக்குது, ஆனால் அமைப்பு இல்லை. இவ்வளோ சத்தம் வர்றதில்லை. அதுவும் கஞ்சபலன்னு பறையும்போது அதுண்டி ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். மனசு டக்குன்னு அடங்கும். வேற எங்கேயும் போய் இருந்தால் நம்ம பிடிச்சி அடக்கி ஒதுக்கிட்டு இருக்கணும். இப்படி இல்லை, இங்கே வர்ற வரைக்கும் தான் பிரச்சனை. இங்கே வந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. இது உணர முடிஞ்சிருக்குமோ தெரியாது உங்களுக்கு. இங்கே வர்றது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். வர்றதுக்கு டென்ஷனாக இருக்கும், அலைச்சலாக இருக்கும், போகணுமான்னு நினைக்கும். ஆனால் இங்கே வந்தால் அந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லை, நிஜம்தான். உண்மையா? ஒரு சின்ன விஷயத்திலே உணர்ந்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதம் மனசு சரியில்லை தான். என்ன காரணம்னா வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை, மனசும் சரியில்லை, ஆனால் உன்னா கோபம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இருந்தேன். அதுக்கு பின்னாடி வந்து இங்கே வந்து ஆரம்பித்த பின்னாடி அப்படியே அப்படியே வாழ்க்கை சீராகிடுச்சு. அந்த ஒரு மாதத்துக்கு கேப் அப்படியே ஈவன் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே வர்றதுக்கு கஷ்டம். என்னன்னா எனக்கு காலையில் எழுணிக்கணும், சமையல் செய்யணும், மாமியார்கிட்ட சுடு தண்ணி அதெல்லாம் அங்கே ஒரிசு பண்ணணும். வந்துட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்காமல் இங்கே வந்து கழிஞ்சால் மறுபடியும் போயிட்டு அங்கே வேலை செய்யணும். இப்போ வீட்டிலே ஜெபம் பண்ணியே போதுமில்ல, அப்படியெல்லாம் தான் எண்ணம். ஆனால் அங்கேருந்து வந்தால்
இங்கே வந்தால் அது சுகம் சொல்கிறது அங்கேருந்து வர்ற வரைக்கும் தான் பிரச்சனை. இங்கே வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது. பின்ன இங்கே அது போகிறதுக்கு தான் கஷ்டம். ஏன்னா ஜபத்துக்கு மற்ற இடத்துலேயும் நம்மளை பிடிச்சி வச்சு உட்கார வைக்கணும். இங்கே அப்படி இல்லை, நம்ம தானே போய் உட்காரும். அந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது, அனுபவிக்கணும். இப்போ நமக்கு பால் பாயசம் சோறு எல்லாம் தந்திருக்குது, அள்ளி சாப்பிட்றது நம்ம வேலை. அது அள்ளி சாப்பிடணுமா இல்லி சாப்பிடணுமான்னு அவர் அவர் புரிஞ்சுக்கலாம். நான் உணர்ந்தது அப்படித்தான். இங்கே வந்திருக்கா அமைச்சிட்டேன் சாமி, அமைக்கிறது தான் பெரும்பாடு. புரியுதுங்களா? காலையும் ஆக்கி பத்து பேர் வர்றது, வீடு கட்டுறது, அந்த ரூம் கட்டுறது எல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் நடந்துருக்குது. இனி நம்மளெல்லாம் வந்துட்டு அனுபவிக்கிறது எவ்வளோ அள்ளி சாப்பிட முடிஞ்சால் அள்ளி சாப்பிடணும், அனுபவிக்கணும். ஆனாலும் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ யோக வாழ்க்கைக்குள்ளே முழுமையாக வரதுக்கு உண்டான சூழல் எனக்கு அமைஞ்சிருக்கு. இன்னும் என்னுடைய மனைவியும் கூட சேர்ந்து வந்துட்டு அது போதுமானது. நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் ஜபத்தை கூட்டணும், புரியுங்களா? அவங்க ஆரம்பத்திலவே வந்திருப்பாங்க, மேரேஜ் பண்ணோமே வந்திருப்பாங்க, நீங்கள் விட்டது தப்பு. அது இந்த சொந்தக்காரங்க தான் பண்ண வேலை அப்படி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, அமைப்பு நேரம் இருக்குது, லூஸாக விட்டுருக்கு. வாணிகளுக்கு பாருங்க, என்ன கொள்கை பிரகாரம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த மாதிரியான நீ போட்டுக்கோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா நானும் அட்ஜஸ்ட் பண்ணி பக்தியாக வரல, பக்தியாக வரல. இவரும் அட்ஜஸ்ட் பண்ணியாலும் நானும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கோம். இப்போ இது உணர முடியுமா தெரியல, புத்தி அளவுக்கு உணர்ந்துருக்கு, இனி செய்யணும் அவ்வளோதான். ஆனால் பண்டு கோபம் வரும், இவர் கூட எல்லாம் உட்காரும் பஞ்சாபத்தில். இப்போ கோபம் போயிடுச்சு, நமக்கு உட்காரணும்னு நினப்பு வந்துருச்சு. அந்த நினப்பு எப்படி வந்துச்சு வரணுன்னா, நமக்கு மனசுன்னு இஷ்டம் இல்லைனாலும் உட்கார வச்சுட்டாரு. புரியுதுங்களா? மனசுன்னு பிடிக்கலைனாலும் இப்படி உட்காரு. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. டை என்னது என்ன ஒரு காய்ச்சல் வந்துச்சு எனக்கு, கொசு எல்லாம் கடிச்சிட்டு வருமில்ல, டைஃபாய்டா வந்துச்சு. அப்படியெல்லாம் எழுந்துச்சு எனக்கு இப்படி நிற்க முடிய இருக்க முடியல, கல்யாணம் புதுசு வேற. அப்போ இவர் என்று சொன்னேன், நீ சமாதி ஆகுமா, உட்காந்து சமாதி ஆகிக்கோ, ஒன்னால எணிச்சு உட்காருன்னு. அன்னைக்கெல்லாம் என் சாமியின வேற நான் திட்டியிருக்கு, சாமியின வேற திட்டியிருக்கு. ஏன்னா என்னாலும் எணிச்சு உட்காருனா இன்னைக்காலையும் நான் எதிர்த்து பின்னியும் கொஞ்சம் பேசுவேன். அன்னைக்கு யாரு எந்த பொம்பளைக்கும் அப்படித்தானே, அப்போ சாமியின வேற திட்டியிருக்கு, இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணுறாரு. ஆனால் இப்போ பார்த்தாலெல்லாம் நமக்கு கொஞ்சம் வைராகியம் வந்தது, அந்த மாதிரி வைராகியம் இருக்கையினால மட்டும்தான். வைராகி இல்லைன்னா நானும் அது வைராகி எப்படின்னா, இப்போது ஆரம்பத்தில் நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்களை விடுவோம், அது என்ன பண்ணும், அழுவ ஆரம்பிச்சிடும், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டா அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்ம பிடிச்சி அடித்து கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அதே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அங்கே அங்கே விளையாடுறது செய்கிறது இதாயிடுச்சுன்னா என்ன ஆகும், அவங்கள தானே தானே போவோம். லீவ் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்கூலுக்கு போகணுன்னுவான், ஞாயிற்றுக்கு கூட ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லுவோம். காரணம் அதை பழகிட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம ஜெபம் பண்ணுறத கம்பல் பண்ணாதான் அந்த பழக்கத்து வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாற்றத்தை வரும். பின்ன விளையாடியாலும் சரி இதாயாலும் சரி அது அனுபவம் இல்லாமையாகிறது இல்லை. அதுதான் நல்ல ஒரு உதாரணம் தான். அதெல்லாம் அதாவது வந்து பேசணும். லேடிஸுங்கள் லேடிஸ் ஸ்கூலில் எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்காரு வித்திய ஜெபத்தை பற்றி. அங்கே வெள்ளை துணி போட்டுக்கிட்டு பயிற்சியில் உட்காரணும்னு சொன்ன உடனே பெரிய ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? வீட்டில் அவங்க கஷ்டம் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரட்டும், எங்கே வந்து மாற்றிங்க, அப்புறம் அபியாசம் பண்ண பண்ணாமல் அவங்கே மாறிடுவாங்க, வீட்டிலவே மாற்றிட்டு வருவாங்க. அப்புறம் எப்போவுமே வெளியே போகிறதே மாறுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாற்றத்து வந்து தானாகவே உங்களுக்குள்ள தானாகவே மாற்றத்து வரும், விசுவாசம் நம்பிக்கை. அதுதான் அவர்களாம் அங்கே வேலை செய்கிற இடத்துலையே வெறும் உடம்போடு வெறும் துண்டு மட்டும் தான் கட்டிருப்பாங்க, வெள்ளை துண்டு மட்டும் கட்டிக்கிட்டே தான் வாரம் ஃபுல்லாக இருப்பார். இங்கே வரும்போது தான் வேட்டியை கட்டி மேலே துண்டு போட்டுட்டு வர, அங்கே வேலை செய்கிறவர் வெறும் இடுப்புல ஒரு துண்டு மட்டும்தான் கட்டிக்கிட்டு அவர் ஒர்க்கே பண்றாரு கம்பெனிலே, பனியன் கம்பெனி இல்லை. அதுதான் அந்த அளவு அப்பா வித்தியில் நம்ம உறுதியாக ஒரு பற்று இருந்தன வச்சுங்க, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் அவங்கள மாற்றத்து வரும், மாற்றிடும். இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அவர் தாடி முடியோட தான் வந்தாராம். அது ஏறுக்கே ஆனால் மதிப்பு வேணும், எனக்கு ஸ்தானம் வேணும், மானம் வேணும், நல்லது நடக்காது.
இப்போ நம்மளையே நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேன். எங்கள் அப்பாவை எல்லா வித்தியும் எங்களுக்கு தலைமுறையாக வந்ததாக்கும் வித்தியெல்லாம். ஆனாலும் இப்போது ஒரு நாலு பொண்ணுங்கள் இருந்தால் இது ஏற்று நல்ல படித்தது அவரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஒரு ஆள் வந்தால் இது என் பொண்ணுன்னு நம்மளை காமிக்க கொஞ்சம் கஷ்டப்படுது. நான் பார்த்துருக்கேன், அது அனுபவம் இருக்குது. ஆனால் அது போகும்போது பின்ன ஒரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் சில சமயம் நம்மளை அவாய்ட் பண்ணும், வித்தியார்த்திகளும் அவாய்ட் பண்ணும் சிலப்போம், புரிஞ்சுக்கங்க. சில இடத்துல எல்லாம் இதுல எல்லாம் மானம் மரியாதை எல்லாம் வைக்கக்கூடாது. நமக்கு அப்பா வேணுமா? ஒரு இடத்துல ஒரு கிணறு வெட்டுறதுக்காக முதல்ல வந்து பூஜை போட போறாங்க. நான் சொன்னேன் பூஜை போடுறது உண்டானா பிரம்ம முகூர்த்தத்தில் போய் போடுங்க சாமி கும்பிட்டா போது தண்ணி வரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறோம். அம்மா அப்போ இருந்தாங்க, இப்போ அம்மா இல்லை. கூட்டிகிட்டு போகும்போது இந்த நேரத்துக்கு கிணறு வெட்டுற ஆளுங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அவங்க வரல, நாம் தான் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு. ஏய் திரும்பி வாடா அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு, அப்படி இல்லை முதல் முதலாக கிணறு வெட்டு சாமி கும்பிட போகிறோம். சம்பந்தமே இல்லை. இப்போ இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறீங்க. இப்போ ஜெபம் பண்ணுற உனக்கு சொத்து வரும், உனக்கு குழந்தை வரும், குழந்தை நல்லா இருக்கு, இது ஒன்றும் இல்லை. உலக விஷயம் இந்த ஆத்மீயமாய்க்கு பந்தமே இல்லை. அதனால